பேரன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவருக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருகின்றார். கைஸ் இப்னு ஆசிம் என்பது அவருடைய பெயர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். வந்த சஹாபி தன்னுடைய ஆதங்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வெளிப்படுத்துகின்றார். சமீபத்திலே இறங்கிய ஒரு ஆயத்தை குறித்துதான் அவருடைய மனக்குமுறல் இருந்தது. சூரத்து தக்வீர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஒரு ஆயத்தை இறக்கி வைத்தான். புதைக்கப்பட்ட, உயிருடன் புதைக்கப்பட்ட ஒவ்வொரு பெண் குழந்தையும் நாளை மறுமையிலே எழுப்பப்பட்டு அந்த குழந்தை இடத்திலே விசாரணை செய்யப்படும். நாம் பெற்றெடுத்த குழந்தையை இன்னொருவனுக்கு எப்படி மனமுடித்துக் கொடுத்து அவனிடத்திலே கையளித்து அவன் இன்பம் அனுபவிப்பதற்கு நாம் ஒத்துக்கொள்வது என்ற உறுத்துதல் மனசாட்சி உங்களை அங்கே கொண்டு சென்றதா? ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள். இன்னும் ஒன்று பெண்ணாக பிறந்து விட்டால் அந்த பெண் குழந்தைக்கு மனமுடித்து வரதட்சணை கொடுத்து அதற்கு வாழ்வழித்து இடம் கொடுப்பதற்கு நம்மிடத்திலே வசதி வாய்ப்புகள் இல்லையே. எனவே இந்த குழந்தையை ஸ்கேன் எடுத்து பார்த்து கருவிலேயே கொன்று விடுவோம் என்று கொன்றவர்களையும் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும். அல்லது இப்போது இருக்கின்ற குழந்தையை நாம் கட்டிக் கொடுத்து விட்டோம், அந்த குழந்தை வேறொருவரிடத்திலே வேறொருவருடைய வீட்டிலே மணமகளாக போய் உட்கார்ந்திருக்கின்றது. அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தார்கள் செய்கின்ற வதை, அந்த குடும்பத்தார்கள் கொடுக்கின்ற கொடுமை, இவைகளை தாங்க இயலாமல் அந்த குழந்தை பரிதவிக்கின்றது. நினைத்த நேரத்தில் எல்லாம் உன்னுடைய தாயிடத்திலோ உன்னுடைய தந்தை இடத்திலோ சென்று பணம் வாங்கி வா, எனக்கு இவ்வளவு காசு வேண்டும், எனக்கு இவ்வளவு பணங்கள் வேண்டும், எனக்கு இன்ன வியாபாரம் செய்ய வேண்டும், எனக்கு இன்ன வாகனம் வேண்டும், கார் வேண்டும் என்றெல்லாம் அந்த குழந்தை கேட்டதன் காரணமாக அது மனது வெம்பி தற்கொலை செய்து கொள்ளும் முடிவிற்கு வந்து இறந்ததே அது யாரால் என்று அந்த குழந்தை இடத்திலே அவர்களை பற்றி விசாரிக்கப்படும். இதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களை அல்லாஹ் நாளை விசாரணை வளையத்திற்கு உள்ளே வைத்து நீ எதற்காக வேண்டி இந்த பெண் குழந்தைகளை இந்த பாடுபடுத்தினாய், இதற்கான காரணம் என்ன என்பதாக நிச்சயமாக நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான். அந்த பெண் சிசுவிடத்திலே கேட்கப்படும், கருவில் கலைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தையிடத்திலே கேட்கப்படும். வரதட்சணையின் காரணமாகவும் கொடுமைப்படுத்துதலின் காரணமாகவும் எந்த பெண் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டாளோ அவளுடைய மரணத்திற்கு காரணமான அந்த மனிதர்களிடத்திலே கேட்கப்படும். ஏன் இந்த குழந்தையை நீ கொலை செய்தாய், ஏன் இந்த பெண்களை நீ வதை செய்தாய்? என்ன தவறு காரணம் அந்த குழந்தையினுடைய கொலைக்கு, அந்த பெண்களை கொலை செய்வதற்கு என்ன காரணம் என்று கேட்கப்பட்டு விசாரணையின் கடைசியில் அவர்கள் நரகில் தூக்கி எறியப்படுவார்கள் என்பதாக ஆயத்து இறங்குகின்றது. அரபுகளிலே இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. இதல் என்ற இந்த ஆயத்து இறங்குவதற்கு முன்னால் இன்னொரு ஆயத்து இறங்குகிறது. அவர்களில் ஒருவருக்கு உமக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்று சுபச்செய்தி நற்செய்தி சொல்லப்பட்டால் ஏற்பட்ட மனத்தாங்கலினால் அவருடைய முகம் கருத்து விடுகிறது, மூஞ்சி சிரித்து விடுகிறது. தனக்கு இன்னும் பெண் குழந்தைகள் வந்திருக்கின்றது, ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தை, இன்னும் பெண் குழந்தையாகவே வந்திருக்கின்றது என்ற கவலையின் காரணமாக சமூகத்திலிருந்து அவன் மறைந்து செல்கின்றான், தன்னுடைய முகத்தை மறைத்து வைத்துக் கொள்கின்றான். இந்த இழிவுடனே வாழ்ந்து கொண்டிருப்பதா, அம் எது சுஹூஃபித் துராப், அல்லது இந்த குழந்தையை கொன்று விடுவதா? அல்லா சாஅமாய குமூன், அவர்கள் நினைத்திருக்கின்ற நியாயம் மிக தவறானது, அது கெட்டது என்பதாக அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான்.
இந்த ஆயத்தின் அடிப்படையில் தான் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகின்றார். ஜாஅ கைஸ் இப்னு ஆஸிம் ஃபஸுஇலான நபி ஃபஸுஇல ஃபஸாலன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர் கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்னி வஅத்து இஸ்னை அஷரத் பனாத்தின் லீ, எனக்கு பிறந்த 12 பெண் குழந்தைகளை நான் என்னுடைய கையால் உயிருடன் புதைத்திருக்கின்றேன். எனக்கு விமோச்சனம் உண்டா? எனக்கு இதிலிருந்து வெளியாகுவதற்கும் இந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கும் ஏதேனும் வழி இருக்கின்றதா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வினயமாக வேண்டி நிற்கின்றார். அவருடைய பரிதாபத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார். ஹரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஒன்றை நினைத்து சிரிப்பேன், இன்னொன்றை நினைத்து அழுவேன். சிரிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் பேரீத்தம்பழ பழத்தையும் சத்துமாவையும் குழைத்து சாமி சிலை செய்து இரவிலே அதனிடத்திலே வேண்டி வைத்து விட்டு நாங்கள் படுத்துறங்குவோம். நாளை அந்த காரியம் நடக்கவில்லை என்றால் அதை எடுத்து சாப்பிட்டு விடுவோம். இதை நினைத்து நான் சிரிப்பேன், எவ்வளவு அறியாமையில் நாம் வாழ்ந்திருக்கின்றோம் என்று. இன்னொன்றை நினைத்து நான் அழுவேன், எனக்கு பிறந்த பெண் குழந்தைகளை நான் புதைத்துக் கொண்டிருந்தேன். சொல்வது யார்? அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வயதிற்கு வந்ததற்கு பிறகு, இதோ வயதிற்கு வந்து விட்டதே, அடுத்து திருமணம் செய்து வைக்க வேண்டுமே என்ற ஆதங்கத்திலே ஒரு குழந்தையை நான் கொல்வதற்காக வேண்டி, உயிருடன் புதைப்பதற்காக வேண்டி எடுத்துச் செல்கின்றேன். மக்காவில் ஒரு இடம் இருக்கின்றது, இன்றைக்கும் அந்த இடம் அப்படியே விடப்பட்டிருக்கின்றது. காபாவிற்கு நேர் எதிரிலே அந்த இடம் இருக்கும். பாபுல் உம்ராவில் இருந்து நீங்கள் பார்த்தால் அந்த இடம் உங்களுக்கு நன்றாக தென்படும். வெட்ட வெளியாக இருக்கும், அதற்கு முன்னால் போட்டிருக்கும் அல் மக்பரத்து சுபைக்கா, கூட்டுக் கொலை செய்யும் இடம். அரபுகள் என்ன செய்வார்கள் என்றால், பிரசவிக்க போகின்ற தாயை கபரை தோண்டிவிட்டுத்தான் அதற்கு பக்கத்தில் பிரசவமே பார்ப்பார்கள். பிறந்த குழந்தையை உற்று நோக்குவார்கள். அது ஆணாக இருந்தால் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருவார்கள், பெண்ணாக இருந்தால் அப்படியே கபரிலே தள்ளி கபரை மூடி விடுவார்கள். இது ஒரு குழந்தை, இரு குழந்தை, மூன்று குழந்தை அல்ல, கொத்து கொத்தாக பெண் குழந்தைகளை புதைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் அந்த இடம் இருக்கின்றது. அறியாமையினால் சில ஹாஜிகள் அந்த இடத்திற்கு சென்று ஃபாத்தியா ஓதிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா நமக்கு என்னடா, இந்த அளவுக்கு கூட விவரம் இல்லாதவங்களா இருக்கிறாங்களே. ஏன்னா அதுல மக்பரான் இருக்கும், கபுருன்னு இருக்கும், போதுமே கபுருன்னு ஒண்ணு இருந்துட்டா போதும், உடனே அங்க நின்று கையேந்து துவா கேட்டு பாத்தியா ஓதிட்டு வருவாங்க. ஆனா இது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கூட யாரும் இல்லை. இன்னும் அந்த இடத்தை நினைவிடமாக சவுதி அரசாங்கம் பாதுகாத்து வருகிறது. அதே இடத்தில் தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தன்னுடைய குழந்தையை புதைக்கின்றார்கள். கீழே அந்த குழந்தையை இறக்கிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலே இருந்து புதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாடியினுடைய முடிகள் எல்லாம் புதைக்கின்ற அந்த தூசியினால் அழுக்கடைகிறது, தூசுபடுகிறது, மணல் தூசு. அந்த குழந்தைக்கு தெரியவில்லை நம்மை உயிருடன் புதைக்கப் போகின்றார் உமர் என்று. தன்னுடைய தந்தை தன்னை உயிருடன் புதைக்கப் போகின்றார் என்று தெரியவில்லை. அந்த குழந்தை தன்னுடைய தந்தையின் தாடியில் இருக்கின்ற தூசுகளை தட்டி விடுகின்றது. என் அருமை தந்தையே, உங்கள் தாடியில் தூசி இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், நான் இதை நினைத்து தினந்தோறும் அழுது கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தாடியில் படிந்திருந்த தூசை தட்டுவிட்ட அந்த குழந்தையை கூட நான் உயிருடன் புதைத்து விட்டேன். இஸ்லாம் இந்த சமூகத்தில் தான் வந்தது, இந்த சமூகத்தில் வந்தது. கைஸ் இப்னு ஆஸிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கொஞ்ச நேரத்திற்கு பிறகு, ஆத்திக் மின் குல்லி வாஹிதத்தின் மின் ஹுன்ன ரகபத்தன், நீர் புதைத்த ஒவ்வொரு குழந்தைக்கும் பகரமாக ஒரு அடிமையை உரிமை விடும், அப்படியாவது அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து விடட்டும் என்பதாக சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்னி சாஹிபு இப்லின், என்னிடத்தில் நிறைய ஒட்டகங்கள் இருக்கின்றன, அடிமைகளை வாங்கி உரிமை விடுவதற்கு எனக்கு எங்கே சக்தி இருக்கிறது?
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்தியின் ஷீத்த அன் குல்லி வாஹிதத்தின் மின் ஹுன்ன புதுனக்கன், அப்படி உனக்கு தேவை இருந்தால் நீ நாடினால் அந்த அடிமைகளுக்கு பகரமாக ஒவ்வொரு ஒட்டகத்தை நீ எடுத்து அறுத்து வேறு யாருக்காவது கொடுத்து விடலாம், அல்லது அறுத்து மற்றவர்களுக்கு பங்கிடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு பெரும் சமூகத்தை எப்படி திருப்புகின்றார்கள் தெரியுமா, எந்த அளவிற்கு மேலோங்கி வைக்கின்றார்கள் தெரியுமா. அது மட்டுமில்லை, அந்த மக்களிடத்திலே கைலான் இப்னு ஸலமா என்ற ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுவிட்டேன், எனக்கு 10 மனைவிகள், எனக்கு 10 மனைவிகள். உமைரா என்ற ஒரு சஹாபி வருகின்றார், யா ரசூலல்லாஹ், நான் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு 8 மனைவிகள். நௌஃபல் இப்னு முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு 5 மனைவிகள். வரம்பற்ற போக்கு அந்த மக்களிடத்திலே இருந்தது. ஒரு ஆண் எத்தனை மனைவிகளை வேண்டுமானாலும் முடித்துக் கொள்ளலாம், மாற்றமாகவும் இருந்தது. ஒரு பெண்ணிடத்திலே எத்தனை ஆண்கள் வேண்டுமானாலும் கணவராக இருந்து கொள்ளலாம். நீங்கள் ஒன்றும் அதிசயப்பட வேண்டிய தேவையில்லை, பாஞ்சாலியே அதைத்தான் சொல்லுகிறது. பாஞ்சாலி என்றால் என்ன, 5 கணவனுக்கும் சேர்த்து ஒரே மனைவி. இன்றைக்கு இஸ்லாத்தின் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, இஸ்லாம் பெண்ணுரிமைக்கு எதிரானது. மார்ச் 8 உலக மகளிர் தினம் என்பதாக பெண்களினுடைய நாளாக கருதப்பட்டது. இதற்காக வேண்டி மிகப்பெரும் விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டன. பெண்களை நாங்கள் உயர்த்தி பிடிக்கின்றோம் என்பதாகவெல்லாம் சொல்லப்படுகிறது. இதற்கு எதிராக இஸ்லாம் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. இஸ்லாத்தில் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்லாம் பெண்களை வாட்டி வளைக்கின்றது. இந்த சமூகத்தை எவ்வளவு அழகாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமைத்து கட்டி எழுப்பினார்கள் என்பதை நினைக்கும் பொழுது இன்றைக்கு மயிர் கூச்சுகிறது. ஒரு நேரத்திலே எழுந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், யாருக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கின்றதோ அவர் அதை வளர்த்து ஆளாக்கி கட்டிக் கொடுத்தால் நாளை மறுமையிலே அவருக்கு சொர்க்கம் உண்டு. இன்னொரு சஹாபி எழுந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், 2 பெண் குழந்தைகளுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 பெண் குழந்தைகள் இருந்தாலும் அவருக்கு சொர்க்கம். இன்னொரு சஹாபி எழுந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், 1 பெண் குழந்தை இருந்து அவரை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுத்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரம் யோசித்து விட்டு சொன்னார்கள், அவருக்கும் சொர்க்கம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய காலத்திலே குர்ஆனை தொகுக்கின்றார்கள். ஒரு குர்ஆன் முழுமையாக தொகுக்கப்படுகிறது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த கலீபாவாக வரும்பொழுது அவரிடத்திலே கொடுக்கின்றார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திற்கு பின் அந்த குர்ஆன் முழுக்க முழுக்க அன்னை ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா இடத்தில் தான் இருந்தது. எந்த இஸ்லாத்தை பற்றி இவர்கள் கேவலமாக பேசுகின்றார்களோ, அந்த இஸ்லாம் பெண்களுக்கு ஆண்களுக்கு சர்ணிகர் சமானம் என்ற நிலையிலே அவர்களுக்கு ஆன்மீக ரீதியிலும் சுதந்திரம் கொடுத்தது, கருத்து ரீதியிலும் சுதந்திரம் கொடுத்தது, எப்படி சொத்துரிமையில் சுதந்திரம் கொடுத்தது, உடல் ரீதியான சுதந்திரம் கொடுத்தது, மார்க்க செயல்பாடுகளிலே சுதந்திரம் கொடுத்தது, எல்லா விதமான உரிமைகளையும் பெண்களுக்கு இஸ்லாம் தான் கொடுத்தது. இவர்கள் பெயருக்கு சொல்லுகின்றார்கள். இவர்கள் சொல்லுவதெல்லாம் வீண் வார்த்தைகள். இஸ்லாம் கொடுத்ததை போன்று இவர்களால் எதுவுமே இன்றைக்கு வரைக்கும் கொடுக்க முடியவில்லை, இன்றைக்கு வரைக்கும் கொடுக்க முடியவில்லை. இந்தியாவில் ஒரு வழக்கம் இருக்கின்றது, மனைவி இறந்து கணவன் இறந்து விட்டால் மனைவி அவனை எரிக்கின்ற சிதையிலே சேர்ந்து எரிந்து இறந்து விட வேண்டும். இதற்கு பெயர் உடன்கட்டை எறிதல், சதி. சமீப காலம் வரைக்கும், இப்பொழுது வரைக்கும் அந்த உடன்கட்டை எறிதல் அந்த சமூகத்திலே வழக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. யாராவது ஒருவர் ரூப் கன்வர் போன்று வெளியில் தெரிந்து விட்டார் என்றால் அவருக்கு சிலை வைத்து கோயில் கட்டி கும்பிடுகின்றார்கள். ராஜாராம் மோகன் ராய் இதற்காக வேண்டி போராடும் காலம் வரைக்கும் சதி என்ற இந்த கொடுமை பிரிட்டிஷ் அரசினுடைய காலத்தில் கூட இந்தியாவில் இருந்து கொண்டுதான் இருந்தது. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்,
கட்டளையிடுகின்றோம், அவனுடைய பெற்றோர்களிடத்திலே அவன் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும். அவனுடைய தாய் மிகுந்த சிரமத்திற்கிடையில் அவனை பெற்றெடுத்தாள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கும் வரைக்கும், கருவில் சுமக்கும் வரைக்கும் என்ன சிரமங்களை அவள் படுகின்றாள். திரும்பி படுக்க முடியாது, நினைத்ததை சாப்பிட முடியாது, நினைத்த இடத்திற்கு நடக்க முடியாது, நினைத்த இடத்திற்கு செல்ல முடியாது. ஈன்றெடுக்கும் பொழுதும் மிகச் சிரமத்தை அவர் மேற்கொள்கின்றாள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், நான் படிவிடை செய்வதற்கு தகுதியான ஒருவரை சொல்லுங்கள். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், உன்னுடைய தாய். திரும்பவும் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், சரியான ஒரு ஆளை சொல்லுங்கள். மீண்டும் சொல்லுகின்றார்கள், உன்னுடைய தாய். மீண்டும் அவர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், இன்னொருவரை சொல்லுங்கள். மீண்டும் சொல்லுகின்றார்கள், உன்னுடைய தாய். மீண்டும் அவர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், இன்னொருவரை சொல்லுங்கள். நான்காவது முறை சொல்கின்றார்கள், அபூக்க, உன்னுடைய தந்தை. கருவில் இருக்கின்ற குழந்தையாக இருந்தாலும், பெண்கள் வளர்ந்து வருகின்ற குழந்தையாக இருந்தாலும், கட்டி கொடுக்கப்பட்ட குழந்தையாக இருந்தாலும், தாய்மை அடைந்த பெண்ணாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் அந்த பெண்களினுடைய பருவம் எடுத்தாலும், இஸ்லாம் அவர்களுக்கு மிகுந்த சிறப்பான கண்ணியம் கொடுக்கிறது. கட்டி கொடுத்த பின்னும் அவளுக்கு ஹுலாவினுடைய உரிமையை கொடுக்கிறது, மறுமண உரிமையை கொடுக்கிறது. தாயானதற்கு பிறகு தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடுகிறது. இவர்களுடைய நிலை, இவர்கள் மகளிர் தினத்தை கொண்டாடுகின்றார்கள், இஸ்லாத்தை பற்றி இஸ்லாத்தை பார்த்து முறையிடுகின்றார்களே, இது பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற மார்க்கம் என்று இவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? இன்றைக்கு ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகளிலே பெரும் போர்களை நடத்தி பெண்களை அகதிகளாகவும் விதவைகளாகவும் சில இடங்களிலே பாலியல் வல்லுறவுக்கும் இவர்கள் உட்படுத்துகின்றனர். ஏன்? இந்திய ராணுவம் கூட இந்த கேடுகட்டத்தனமான வேலையை செய்கின்றது. காஷ்மீரத்து பெண்கள் ரோஜா பூக்களை பறிக்க செல்லும் பொழுது அங்கு கூட்டு பாலுறவு வன்முறைக்கு அவர்கள் உட்படுத்தப்படுகின்றார்கள். தன்னுடைய கணவரை காணவில்லை என்று அவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லும் பொழுது காவலர்களால் கற்பழிக்கப்படுகின்றார்கள். பஞ்சாப், இமாச்சல் பிரதேசங்களிலும், பழங்குடியினரிடத்திலும் அவர்களை பாதுகாக்கின்றோம் என்ற பெயரால் எல்லைப்படையை சார்ந்த வீரர்கள், காவலுக்கு இருக்கின்ற காவலர்கள் இந்த பெண்களை மிக கொடுமையான வல்லுறவுக்கு உட்படுத்தி அவர்களை சிதைத்து விடுகின்றார்கள். இவர்கள் சொல்லுகின்றார்கள், இஸ்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கவில்லை. என்ன ஒரு பெரிய கை சேதம்! எல்லா விதங்களிலும் இஸ்லாம் பெண்களுக்கு மிகச்சரியான பாதுகாப்பை கொடுத்திருக்கின்றது. ஆனால் அதை முஸ்லிம்களான நாம் புரிந்து கொண்டோமா என்பது மிகப்பெரிய கேள்விக்கு. வெட்கத்தை விட்டு சொல்ல வேண்டும் என்றால், திருமணமானதற்கு பிறகு சில இடங்களிலே உண்மையிலேயே பெண்கள் கொடுமைக்கு ஆட்படுத்தப்படுகின்றார்கள். அவர்கள் அதை வெளியே சொல்லுவதற்கு சமூக கட்டுப்பாடு என்பதால் மிக மிக தயங்குகின்றார்கள். சில நேரங்களில் வெளியில் அதை எடுத்துச் செல்லும் பொழுது அவர்கள் பல்வேறு விதமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். இந்த சமூகம் இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதிலிருந்து நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் இந்த சமூகம் பதில் சொல்லியாக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறது. பெண்ணை பெற்றெடுத்தவர் மிகச்சிறந்த முறையில் அந்த பெண்ணை தன்னுடைய மணமகன் மருமகனுக்கு கட்டி வைக்கின்றார். அதற்கு பிறகு மாமியார்களிடத்திலும் நாத்தனார்களிடத்திலும் அந்த பெண் மிகப்பெரும் கொடுமையை, மிகப்பெரும் சித்திரவதையை பல நேரத்திலே சந்திக்கின்றார். எல்லோரையும் சொல்லவில்லை, ஆனால் சில இடங்களில் உண்மையாகவே இது நடக்கின்றது. அந்த மஹல்லாவினுடையவர்கள் அதற்கு தீர்வு காண முடியாது என்று நினைக்கும் பொழுது, அந்த மஹல்லாவில் உள்ளவர்கள் இந்த பெண்ணை துரத்தும் பொழுது, அந்த மஹல்லாவில் உள்ளவர்கள் இந்த பிரச்சனையை சரியான முறையில் கையாள மறுக்கும் பொழுது அந்த பெண் வெளியிலே வருகின்றார். வெளியில் வந்து
மீடியாக்களிலே உட்கார்ந்து கொள்கின்றாள். இதற்கு யார் காரணம்? அன்பிற்குரிய நிர்வாக பெருமக்களே, என் அருமை ஆளுங்களே, நாம் இதற்கு சரியான முறையில் தீர்வு காணாமல் மற்றவர்களை குறை சொல்வதில் எந்த பயனும் கிடையாது. அந்த பெண்களை குறை சொல்லுவதிலும் எந்த பயனும் கிடையாது. நாம் நம்முடைய நிலைமைகளையும் சீர்படுத்தியாக வேண்டும். மற்றவர்களை எல்லாம் விட்டுவிடுங்கள், முஸ்லிம்கள் என்றைக்கு இந்த விஷயத்திலே சீர்திருந்துவது? ஜமாத்துகளால் பராமரிக்கப்படக்கூடிய தப்தர்ல மகர்னு ஒரு காலம் இருக்கும், அதுல 1001 ரூபாயோ 2001 ரூபாயோ இவனுக்கு என்ன இருக்குதோ அதை எழுதுவான். வாங்கினது மட்டும் 10 லட்சம் ரூபா வாங்குவான் மகர். அந்த 1 ரூபா குறைஞ்சிடக்கூடாது. 1001, 5001, 10001, அதுக்கும் நம்முடைய தப்தர்ல ஒரு காலம் இருக்கும். மகருக்கு முன்னால நீ எவ்வளவு வரதட்சணை வாங்கின அப்படிங்கறத கேட்க மாட்டான். மகர் எவ்வளவு கொடுக்கறீங்க? மஜ்லிஸ்ல உட்கார்ந்து மணமகனை பெற்றெடுத்தவரை இவர் பெருமைப்படுத்துகின்றார். இதற்கு காரணம் யாராக இருந்தாலும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். அந்த பெண் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்கின்றார் என்றால் அதை முடித்து வைத்தவர் நாளை மறுமையிலே அந்த ஆலிமும் கேள்வி கணக்கு கேட்கப்படுவார், அந்த நிர்வாகியும் கேள்வி கணக்கு கேட்கப்படுவார். அந்த பெண் தன்னிடத்திலே அந்த பெண்ணிடத்திலே சரியான பதில் சொல்லாத வரைக்கும் இவர்கள் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. ஏன் தப்தரில் இதற்குரிய மாற்றம் ஒன்றை நாம் கொண்டு வரக்கூடாது? இரண்டு சாட்சிகள், பெண்ணின் தரப்பில் இருந்து சாட்சி, ஆணின் தரப்பில் இருந்து சாட்சி, நிக்காக நடத்தி வைக்கக்கூடிய ஹத்தீபினுடைய கையெழுத்து, இவ்வளவும் அந்த காலத்தில் இருக்கின்றதல்லவா? நாம் ஏன் தஃவீவுத்தலா இன்று அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஒரு ஆண் நினைத்த மாத்திரத்திலே தலாக் 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 என்று சொல்லிவிடுகின்றான் என்று 3 தலாக்கில் 1 தலாக்கை தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கலாம், சரியத் அனுமதிக்கிறது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதற்குரிய சட்டத்தை இயற்றி வைத்திருக்கின்றார்கள். ஏன் நிக்காஹினுடைய தப்தரிலேயே ஒரு காலம் இப்படி போடலாம்? என்னுடைய எனக்கு உரிமை உள்ள 3 தலாக்கில் 1 தலாக்கு நான் என்னுடைய மனைவிக்கு கொடுக்கின்றேன். அப்ப இவர் 2 தலாக் மட்டும்தான் கொடுக்க முடியும். தலாக் 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 3 தலாக் கொடுக்கிறார் பாருங்க, செல்ல 2 தலாக்கோட நின்றோம். இது இவருக்கும் நல்லது, சமூகத்திற்கும் நல்லது, இந்த சமூகம் மற்றவர்களிடத்திலே கேவலப்படாமல் இருப்பதற்கும் நல்லது. அந்த பெண் தனக்கு சித்திரவதை நடக்கின்றது என்று தெரிந்தால் கணவன் தனக்கு கொடுத்த 1 தலாக் அவர் பயன்படுத்தலாம். அவர் மற்றவர்கள்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. காசிட்ட போனா அவர் விரட்டுறாரு, நிர்வாகத்தில் போனா அவங்க விரட்டுறாங்க, இம்மா எப்படியாவது நீ சேர்ந்து வாழ்ந்துருமா. சில நிர்வாகம் இப்படியே சொல்றாங்க, நாங்க சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இருக்கிறோம், நாங்க பிரிச்சு வைக்கிறதுக்கு இல்ல. அப்படி என்றால் அந்த குழந்தை, அந்த பெண் எத்தனை காலம் மாமனாரிடத்திலே, மாமியாரிடத்திலே, அந்த குடும்பத்திலே மிக பெரும் இழிவை சுமந்து கொண்டு வாழ்வது? அவள் மனுஷி அல்லவா? அவளுக்கு உயிர் இருக்கின்றதல்லவா? அவளுக்கு மனம் இருக்கின்றதல்லவா? ஏன் நாமே அவருக்கு ஒரு வழியை கொண்டு வரக்கூடாது? அந்த திருமண ஒப்பந்தத்திலேயே பிரிய நினைத்தால் 1 தலாக்கை அந்த பெண் பயன்படுத்தலாம், இதுவும் செய்யலாம். கணவன் தன் அனுமதியின்றி, மனைவியினுடைய அனுமதியின்றி தலாக்கு கொடுக்க முடியாது என்று எழுத முடியாது, ஆனால் வேறு திருமணம் செய்ய முடியாது என்று எழுதலாம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிக்காஹ் நாமாவை நம்மால் ஏற்ற முடியாது? என்ன அதுல நீங்க புதுசா சொல்றீங்க? பொங்கி எந்திரிச்சிருவாங்களே. இவர் யார் இங்க வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு? இல்ல, 1995 ஆம் ஆண்டு காலி முஜாஹிதுல் இஸ்லாம் அலிகர் யூனிவர்சிட்டியில் நடந்த 3 நாள் கருத்தரங்கில் இப்படிப்பட்ட ஒரு தலாக் நாமாவை சப்மிட் பண்ணாங்க. எல்லா உலமாக்களும், ஃபிக்ஹ் அகாடமியினுடைய, இஸ்லாமிய ஃபிக்ஹ் அகாடமியினுடைய அனைத்து உலமாக்களும் அதில் சைன் பண்ணி ஏற்றுக்கொண்டாங்க. அன்றைக்கு வெளிவந்த ஓமியட் பத்திரிகையிலேயும் இதனுடைய முழு பிரதியும் வெளிவந்தது. இஸ்திராத்தும் சின்னிக்காக என்பது அந்த ஃபிக்ஹ் அகாடமி அன்றைக்கு நடந்த கருத்தரங்கினுடைய தலைப்பு.
பிரபல வாக்கு அறிஞர்கள் அதில் கையொப்பம் இட்டிருக்கின்றார்கள். நான் சொன்ன இதே நிக்காக நாமாக ஏன் தமிழகத்தினுடைய அத்தனை நிர்வாகமும் ஒன்றிணைந்து காவிகளும் ஒன்றிணைந்து இப்படிப்பட்ட ஒரு நிக்காக நாமாக நாம் தயாரித்து ரெடி பண்ணக்கூடாது. இது இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பு. இந்த சமூகத்து பெண்கள் சமூகத்தினுடைய நிலையையும் பெயரையும் மற்ற இடங்களிலே கெடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் உற்பத்தி செய்ய வேண்டும். வெறுமனே மற்றவர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருப்பதிலே பயனில்லை. அவர்கள் அப்படி செய்து விட்டார்கள், இவர்கள் இப்படி செய்து விட்டார்கள் என்று சொல்வதிலே அர்த்தமே இல்லை. நாமும் நம்மை இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தகவமைக்க வேண்டும். இவ்வளவு முன்னேறிய காலம், இந்த காலத்திலே நாம் ஏன் இதை இப்படிப்பட்ட ஒரு நிக்காக நாமாவை நாம் சரி செய்து இந்த தப்தரில் திருமணம் செய்வது, இந்த தப்தரில் கையெழுத்திடுவது, இது என்ன கிடைக்கின்றது? பெண்ணுக்கு பெண்ணுக்கு அவருடைய முழு உரிமை கிடைக்கின்றது. கணவன் தன்னை பெரிய ராஜாவாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை அந்த இடத்திலே கொஞ்சம் மாறுகிறது. கொஞ்சம் நெகிழ்வு, ஆனால் சரியத்திற்கு உட்பட்டு சரியத் எந்த முறைகளை கூறுகின்றதோ, ஃபுகஹாக்கள் இந்த அமைப்பிலே தங்களுடைய ஃபுத்வாக்களை வைத்திருக்கின்றார்களோ, அதனுடைய அமைப்பிலேயே நிக்காஹ் நாமாவை நாம் மாற்றுவோம். இங்கே கூடியிருக்கின்ற, இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களில் எத்தனை தந்தைமார்கள் தங்களுடைய பிள்ளைகளினுடைய நிலையை வாழ்வழந்திருக்கின்றார்கள், எத்தனை அண்ணன்மார்கள் தங்களுடைய தங்கைகளினுடைய சகோதரர்களினுடைய நிலை வாழ்வழந்து இருப்பதிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தயவு செய்து நிர்வாக பெருமக்களே, ஆலிம்களை நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள். அவர்களுடைய கண்ணீருக்கு நாளை மறுமையிலே நீங்கள் அத்தனை பேரும் பதில் சொல்ல வேண்டும். இறுக கட்டிக்கொண்டு வறட்டு பிடிவாதத்தினால் இப்படி இருப்பதிலே எந்த பயனும் இல்லை. அந்த பெண்களுக்கு நிச்சயம் நீதி கிடைத்தாக வேண்டும். நீங்களும் நாளை மறுமையிலே அல்லாஹ்வினுடைய கேள்வி கணக்கில் இருந்து தப்பியாக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிக்காக நாமா இன்ஷா அல்லாஹ் வெளிவருமானால் நிச்சயமாக இந்த சமூகத்திலே பெண்களினுடைய நிலைக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படும். அந்த ஒரு பெண் மீடியாவில் வந்து சொல்லுகின்றார், அப்படி என்றால் இவர்கள் எங்களை தலாக் விட்டு விட்டு யாருடன் வேண்டுமானாலும் கட்டிக்கொண்டு வாழ்ந்து விடுவார்களா, இந்த சட்டம் எனக்கு பதைப்பதைப்பாக இருக்கின்றது என்று உண்மையான உளக்குமுறரோடு சொல்லுகின்றார். பின்னால் அவரிடத்திலே பேட்டி எடுக்கும் பொழுது அவர் அதை பொய்யாக சொல்லவில்லை, உண்மையான உளக்குமுறையோடு சொல்லுகின்றார். ஒன்று, அவருக்கு அந்த சட்டம் தெரியாமை ஒன்று இருக்க வேண்டும், இருக்கட்டும், ஆனாலும் நாமும் அதற்கு காரணம் அல்லவா? சரியான முறையில் நாம் இதை கையாண்டு விடுவோம் என்றால் நிச்சயமாக இந்த சமூகத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த சமூகத்திலே பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்கின்றார்கள் என்ற நிலைமைக்கு விடிவு ஏற்படும். அத்தகைய ஒரு நிலை ஏற்படுவதற்காக வேண்டி ஒரு கருத்துருவாக்கத்தை உங்களிடத்திலே நான் விதைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதற்காக வேண்டி நீங்கள் முயற்சி செய்யுங்கள், கூடி பேசுங்கள், கலந்துரவாடுங்கள். நிச்சயம் இதற்கு ஒரு சரியான விடிவு பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.